வணக்கம். ரெண்டாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கான ஒர்க் புக் என்று அழைக்கப்படக்கூடிய பயிற்சி புத்தகத்திற்கான காணொளிகள் கல்வி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படும் கால அட்டவணை தொடர்பான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பள்ளி மாணவர்களுக்கு ஏற்பட்டுள்ள கற்றல் இடைவெளியை சரி செய்யும் பொருட்டு பிரிட்ஜ் கோர்ஸ் மற்றும் ஒர்க் புக் தயாரிக்கப்பட்டு அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் வழங்கியிருக்கிறாங்க. இதில் உள்ள பிரிட்ஜ் கோர்ஸ் தொடர்பான வீடியோக்கள் 22/4/2021 முதல் 10/5/2021 வரை கல்வி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. அதனை தொடர்ந்து இப்பொழுது ரெண்டாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கான ஒர்க் புக்கு நடக்கப்படக்கூடிய பயிற்சி புத்தகத்தில் உள்ள அனைத்தையுமே காணொலிகளாக தயாரிக்கப்பட்டு அதையும் கல்வி தொலைக்காட்சியில் ஒளிபரப்ப போகிறாங்க. அதாவது 11/5/2021 முதல் 18/6/2021 வரை இந்த ஒர்க் புக்குக்கான வீடியோக்கள் கல்வி தொலைக்காட்சி மூலயமா ஒளிபரப்புவாங்க. அதற்கான கால அட்டவணை இப்போ நம்ம பார்த்துடலாம். இரண்டாம் வகுப்புக்கு முற்பகலில் 11:30 முதல் 12 மணி வரையும் பிற்பகலில் 4:30 முதல் 4:30 மணி வரையும் கல்வி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படும். மூன்றாம் வகுப்பிற்கு முற்பகலில் 11:30 முதல் 11:30 மணி வரையும் பிற்பகலில் 3:30 முதல் 4 மணி வரையும் பாடங்கள் ஒளிபரப்பப்படும். நான்காம் வகுப்பிற்கு முற்பகலில் 10:30 முதல் 11 மணி வரையும் பிற்பகலில் 3:30 முதல் 3:30 மணி வரையும் பாடங்கள் ஒளிபரப்பப்படும். ஐந்தாம் வகுப்பிற்கு முற்பகலில் 10:30 முதல் 10:30 மணி வரையும் பிற்பகலில் 2:30 முதல் 3:30 மணி வரையும் பாடங்கள் ஒளிபரப்பப்படும். ஆறாம் வகுப்பிற்கு முற்பகலில் 9:30 முதல் 10 மணி வரையும் பிற்பகலில் 2:30 முதல் 2:30 மணி வரையும் பாடங்கள் ஒளிபரப்பப்படும். ஏழாம் வகுப்பிற்கு முற்பகலில் 9:30 முதல் 9:30 மணி வரையும் பிற்பகலில் 1:30 முதல் 2 மணி வரையும் பாடங்கள் ஒளிபரப்பப்படும். எட்டாம் வகுப்பிற்கு காலை 8:30 முதல் 9 மணி வரையும் பிற்பகலில் 12:30 முதல் 1 மணி வரையும் பாடங்கள் ஒளிபரப்பப்படும். ஒன்பதாம் வகுப்பிற்கு காலை 8:00 முதல் 8:30 மணி வரையும் பிற்பகலில் 12:00 முதல் 12:30 மணி வரையும் கல்வி தொலைக்காட்சியில் பாடங்கள் ஒளிபரப்பப்படும். இதில் எந்தெந்த வகுப்பிற்கான வீடியோக்கள் எந்தெந்த சேனலில் ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத நம்ம சேனலில் ஒரு வீடியோவை நான் போட்டிருக்கிறேன். அதற்கான லிங்க்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்தெந்த வகுப்பிற்கு, உதாரணத்திற்கு ஒரு ஐந்தாம் வகுப்பிற்கு எந்தெந்த சேனலில் இந்த பாடங்கள் ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் டிஸ் டிவிகள்லேயும் எந்தெந்த சேனலில் கல்வி தொலைக்காட்சி ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறதையும் நீங்கள் அதில் போய் தெரிஞ்சுக்கலாம். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மாணவர்களுடைய கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகளை வலுவூட்டுவதற்காக தாமாகவே பயிற்சி செய்து கற்பதற்கு உதவும் வகையில் இந்த பிரிட்ஜ் கோர்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய இணைப்பு பாடப்பயிற்சி கட்டகத்தையும் ஒர்க் புக் என்று அழைக்கப்படக்கூடிய பயிற்சி புத்தகத்தையும் உருவாக்கியிருக்கிறாங்க. அதில் அந்த பிரிட்ஜ் கோர்ஸ் ஆனது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி 22/4 முதல் 10/5/2021 வரை கல்வி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பியிருந்தாங்க. அதனை தொடர்ந்து இப்போ ஒர்க் புக்குக்கான வீடியோக்களை 11/5/2021 முதல் 18/6/2021 வரை கல்வி தொலைக்காட்சியில் ஒளிபரப்புவாங்க. இந்த ஒர்க் புக் நடைக்கப்படக்கூடிய பயிற்சி புத்தகத்தை பொறுத்தவரைக்கும் மாணவர்களுக்கு தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய பயிற்சிக்கான பதில்களை பயிற்சி புத்தகத்திலேயே மாணவர்கள் செய்து பார்த்து எழுதக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் பாடங்களை பொறுத்தவரைக்கும் எந்த வகுப்பாக இருந்தாலும் சரி 11/5/2023 முதல் பாடங்கள் ஒளிபரப்ப துவங்குறதுனால அன்றைக்கு பார்த்திங்கன்னாக்கா தமிழ் பாடமோ, அதுக்கு அடுத்த நாள் ஆங்கில பாடமோ, அதுக்கு அடுத்த நாள் கணிதம், அதுக்கு அடுத்த நாள் அறிவியல், அதுக்கு அடுத்த நாள் சமூக அறிவியல் என்ற வகையில் தான் பாடங்கள் ஒளிபரப்பப்படும். சமூக அறிவியல் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னாக்கா திரும்ப தமிழ், அடுத்த நாள் ஆங்கிலம், அடுத்த நாள் கணிதம், அடுத்த நாள் அறிவியல், அடுத்த நாள் சமூக அறிவியல், இந்த முறையில் தான் பாடங்கள் ஒளிபரப்பப்படுகிறது. இதே போல் தான் மூன்றாம் வகுப்பிலிருந்து ஒன்பதாம் வகுப்பு வரையில் மாணவர்களுக்கு தொடர்ந்து ஒளிபரப்பப்படும். ஆனால் இரண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு 5 பாடங்கள் கிடையாது. தமிழ் ஆங்கிலம் கணிதம் சூழ்நிலையல்னு சொல்லிவிட்டு மொத்தம் 4 பாடம் தான். அதனால் 5ஆம் நாள் வந்து அவங்களுக்கு எந்த பாடமும் இருக்காது. திரும்ப அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னாக்கா தமிழ் ஆங்கிலம் கணிதம் சூழ்நிலையல் அது மாதிரி வந்துட்டு வரிசையாக வந்துகிட்டு இருக்கும். இந்த முறையில் தான் 2ஆம் வகுப்பு இருக்கும். இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் யாரும் 2ஆம் வகுப்பிலிருந்து 9ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னாக்கா அந்த மாணவர்களுக்கோ இல்லை அந்த மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கோ இந்த தகவலை பகிருங்க. அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதே போல் இந்த சேனலில் பள்ளி மாணவர்கள் ஆன்லைனை பயன்படுத்தி படிப்பதற்கு என்னென்ன மாதிரியான வெப்சைட்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ இந்த சேனலில் நம்ம போட்டிருக்கிறோம். அதற்கான லிங்க்கையும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். வேணுங்கிறவங்க அதை கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கோங்க. அதே போல் அடுத்தது தீக்ஷா அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை பயன்படுத்தி பள்ளி மாணவர்கள் பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய கியூஆர் கோடை பயன்படுத்தி அந்த தீக்ஷா வெப்சைட்டில் எப்படி
அவங்களுடைய பாடத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோவும் போட்டிருக்கிறோம். அதற்கான லிங்க்கையும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். தேவையானவர்கள் அதனையும் பார்த்து பயனடையுங்கள். நன்றி.